திஸ் இஸ் யா யுவன் மித்துன் சேனல். நான் தான் உங்கள் யுவன். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாட்டில் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்பான்ஜ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். அடுத்து பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அம்மா மிக்கி மவுஸ் வேலை வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா வாங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். இதை பாருங்க, ஒயிட் கலர் பெயிண்ட்டு. இதை பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பான்ஜ் எடுத்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் இப்படி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதனால் ஸ்பான்ச் யூஸ் பண்ணலாம், ஸ்பான்ச் கலர் தொட்டு பண்ணால் ரொம்ப பெயிண்ட் செலவாகாது. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் பண்ணால் ரொம்ப பெயிண்ட் செலவாகும். அதனால தான் நம்ம ஸ்பான்ச்சில் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஸ்பான்ச்சை நீங்களும் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பண்ணி இது லைட்டாக ட்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம இன்னொரு கோல் கொடுத்துக்கலாம். தோபாங் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் ஊற்றி நம்ம கோடு கொடுத்துக்கலாம். தோபாங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் அடித்தாச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்கி மவுஸ் தோ வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம ஸ்டிப் பண்ணி ஒரு கார்பன் பேப்பர் எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த மிக்கி மவுஸ் எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் மிக்கி மவுஸ் நம்ம ஒட்டியாச்சு. அடுத்து இது மேலே ஒரு பென் எடுத்துக்கலாம். அடுத்து இது மேலே வரைஞ்சிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இப்போ நான் பிரிக்க போகிறேன். இதை பாருங்க, நம்ம பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஆஃபன் பண்ண போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துட்டேன். நீங்கள் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் இல்லைனா ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் பெயிண்ட் அடித்தேன். இப்போ பாருங்கள்
ஃபுல்லாக க்ரீன் கலராக வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் பிளாக்கு இல்லைன்னா ஒயிட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ வேணாம். அதாங்க நான் வந்துருச்சு. இப்போ பாருங்க, நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல உள்ளே. இப்போ நம்ம முக்கி மவுஸ் உள்ள நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். நான் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். முதல்ல பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரைஞ்சாச்சு. பாருங்க அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, நம்ம ரெண்டு காலத்துக்கும் பிளாக் அடிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரெண்டு காலத்துக்கும் பிளாக் அடிச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாக் கலர் எடுத்து கையில் இங்கே அடிச்சுக்கலாம். ரெண்டு கைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிளாக் கலர் அடிச்சிட்டேன். அம்மா ஒயிட் கலர் வந்து அடிச்சிருக்கேன் கையில். இப்போ நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெட் கலர் அடித்தாச்சு. இப்போ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெட்டையும் ஒயிட்டையும் கலந்தால் என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டுத்தையும் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வச்சுக்கலாம். இதை ஃபேஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கேன்னு பாருங்கள். நம்ம முடிச்சாச்சு. பிக்கி மவுஸ் நல்லா இருக்கேன்னு பாருங்க. பிக்கி மவுஸ் அடிச்சுக்கிட்டு நம்ம இதை டிசைன் பண்ணிடலாம். இதை ஹாட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சுட்டேன். இந்த மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கா. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்கி மவுஸ் நம்ம பண்ணியாச்சு. இவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இது மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கா, நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதை பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. பாருங்க அழகா இருக்கு.